சார் இன்னைக்கு அவன் தன்னையவே டாக்டர் நினைச்சுப்பாங்க சார் குடும்பத்துல யாருக்காவது ஏதாவது ஒரு பிரச்சனை இவங்க மருந்து சொல்றது மெடிக்கல் ஷாப்ல போய் இவங்களா மருந்து வாங்குறது அக்பரும் பீர்பாலும் ஒரு விவாதத்துல இருக்காங்க அக்பர் கேக்குறாரு நம்ம நாட்டுல எந்த தொழில் அதிகமாக இருக்குன்னு பீர்பால் சொல்றாரு நம்ம நாட்டுல வைத்தியர்கள் தாங்க ஜாஸ்தி டாக்டர்ஸ் அதிகம் அப்படின்றாரு டாக்டர்ஸ் அதிகமா இல்லையே ஆதூர சாலையில ஒரு ஐம்பது அறுபது வைத்தியர்கள் இருப்பாங்க அரண்மனையில ஒரு பத்து வைத்தியர்கள் இருப்பாங்க எப்படி வைத்தியர்கள் அதிகம் இல்ல நம்ம நாட்டுல வைத்தியர்கள் தான் அதிகம்னு பீர்பால் சொல்றாரு இதை நீ நிரூபிக்காவிட்டால் ஒரு மாதத்தில் உன்னுடைய தலையை துண்டித்து விடுவேன்னு அக்பர் ஆணையிடுறாரு மறுநாள் பீர்பால் அரண்மனைக்கு வரல ஏன் வரலன்னு கேட்டாங்க அவருக்கு விச எல்லாரும் சொல்றாங்க இப்ப அக்பர் பீர்பாலை பார்ப்பதற்காக அவருடைய வீட்டுக்கு போறாரு பீர்பால் போர்வைக்குள் முடங்கி நடுங்கி கொண்டிருக்காரு இப்ப அக்பர் சொன்னாரா விச காய்ச்சல்னா பயப்படாதப்பா ஒண்ணும் கிடையாது சாதாரண காய்ச்சல் தான் நீ என்ன பண்ணு துளசி தூதுவலை அதிமதுரம் இதெல்லாம் போட்டு அரைச்சு ஏழு நாள் கஷாயம் குடிச்சா போயிடணும் அரசர் தானே நீங்க அரசர் தானே ஏன் வைத்தியருக்கான வேலையை பாக்குறீங்க தான் சொன்னேன் நம்ம ஊர்ல வைத்தியர்கள் தான் அதிகம் அதுவும் அரைகுறை வைத்தியர்கள் மிகவும் அதிகம்னு சொன்னாராம் டாக்டர் கு சிவராமன் சொல்லுவாரு நோயை தீர்ப்பது மட்டும் மருந்து அல்ல பக்க விளைவு இல்லாமல் தீர்க்கக்கூடிய மருந்தே சிறந்த மருந்துனர் தகுந்த மருத்துவரின் ஆலோசனை இல்லாமல் நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய மருந்து விஷத்திற்கு சமம்